பலநூறு ஆண்டுகால போராட்டத்தின் கடைசி முயற்சி. இந்த முறை 9 மணி யுத்தத்தில் வெல்லப்போவது கண்ணம்மாவா ரோஜாவா? மக்கள் யார் பக்கம்? இலே என்ன இது, ஓவர் பில்டப்பாக இருக்குது. ஒரு வாரம் பூரா ஓரமாக நின்றுக்கிட்டு காப்பியில் சக்கரை போடல, சாம்பாரில் உப்பு போடலன்ட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு திருவாவளை. அந்த சீரியல் 9 மணிக்கு வருதுங்கிறத சொல்கிறதுக்கு இவ்வளோ பில்டப் தேவையா அப்படின்னு ரோஜா சீரியல் ஹேட்டர்ஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சமூகம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நாதஸ் தெரிஞ்சிட்டான். ரீசெண்ட் எபிசோடுகள் பரபரப்பாக போய்கிட்டுருக்கு. ரொம்ப நாளாக மக்கள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கோட் சீன் தான் வரப்போகுது, அதுவும் இந்த வாரம். படப்பிடிப்பு நடக்காததுனால தற்போதைய சூழ்நிலையில் போதுமான புட்டேஜ் மற்ற டிவி கைவசம் இல்லை. சன் டிவி கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கிறாங்க. இதை வச்சு நம்ம இழந்த டைம் ஸ்லாட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. குறிப்பாக 9:00 அப்படிங்கிற டைம் ஸ்லாட். செம்பருத்தி சீரியலாலையும் அதை தொடர்ந்து பாரதி கண்ணம்மா சீரியலாலையும் 9 மணி அப்படிங்கிற அந்த டைம் ஸ்லாட்டை மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சன் டிவி. அதை பிடிக்கணுன்ட்டு ஏகப்பட்ட சீரியல்களை இறக்கி அதுக்கப்புறம் அது இடமாறின கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ரோஜா சீரியல் 9 மணிக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது நல்ல ரேட்டிங் கிடைச்சது. சன் டிவி சீரியலில் மட்டும் இல்லாமல் ஓவரால் சீரியல்லையே 1 சீரியலாக இருக்கக்கூடிய இந்த ரோஜா சீரியலில் மக்கள் எதிர்பார்ப்பு நிறைந்த காட்சிகள் கொண்ட எபிசோடுகளை காம்படிஷனே இல்லாத இந்த நேரத்தில் ஒளிபரப்புறதன் மூலமாக நம்ம மீண்டும் அந்த 9 மணி டைம் ஸ்லாட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு உறுதுணையாக ரோஜா இருக்குமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆமாம், நீங்கள் எந்த சீரியலை விரும்பி பார்ப்பீங்க அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி தள்ளுங்கள். அப்படியே டெலிவிஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் தரக்கூடிய நம்ம ஃப்ரீ டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான வைத்துருங்க.